ஸோ கைஸ், ரீசெண்ட்லி நம்மளோட பவுல் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவத்தை வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ராக்கோ இல்லை ஸ்மாக் டவுனும் கிடையாது, இது வந்து அவங்க பண்ண போகிறாங்க லைவ் ஈவெண்ட்டில். ஸோ அப்படி என்னடா அவர் பண்ண போகிறாரு அண்ட் அவங்க என்ன டீஸ் பண்ணியிருக்காங்க தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ முஸ்தஃபா அலியோட கதை என்ன ஆச்சு, அவங்க வந்து ரீசெண்ட்லி அவங்களோட ரிலீஸை வந்து டபிள்யூட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபைனலி ரிலீஸ் ஆயிட்டாங்களா இல்லையான்னு அதை பற்றி நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்சோ சாமி ஜெயின் பற்றியே பேசுவோம், அவங்களோட கான்ட்ராக்ட் பற்றி. ஸோ அவங்க வந்து ரீசைன் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்களோட பிளான் என்ன அதை பற்றியே பேசுவோம். ஆல்சோ WWE 2K22 பற்றியே பேசுவோம், எப்போ ரிலீஸ் ஆக போகுது எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போது அண்ட் வீடியோ எப்போ போல கடைசியாக இருப்பாருங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு டபிள்யூ லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட முஸ்தஃபா அலிலேருந்து. ஸோ ரீசென்ட்லி அவங்க வந்து டபிள்யூ கேட்டு அவங்களோட ரிலீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன தான் கதைன்னு கேட்டிங்கன்னா, வின்ஸ் மெக்மேன்க்கும் நம்ம முஸ்தஃபா அலிக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதாவது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா அலி வந்து ஏதோ ஐடியா வந்து பிச் பண்ணியிருக்காங்க, பட் வின்ஸ் மெக்மேன் வந்து அதை வேணான்ட்டாங்க. அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் வந்து ஏதோ ஐடியா பிச் பண்ணியிருக்காங்க அண்ட் அது பார்த்தீங்கன்னா எங்கேயும் முஸ்தஃபா அலியை வந்து கீழே காட்டுற மாதிரி இருக்கும், அவரோட கேரக்டர் வந்து நல்லா இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து வின்ஸ் அதனால் வந்து முஸ்தஃபா அலிக்கு வந்து அது பிடிக்கல. அதனால் அவர் வந்து அவரோட ரிலீஸ் வந்து டபிள்யூ கிட்ட வந்து கேட்டிருந்தார். ஸோ என்ன தான் ஆச்சு, டபிள்யூ வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லைன்னு வந்து கேட்டிருந்தீங்க, ரீசெண்ட் லைவ்லேயே வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ கைஸ், என்ன அப்டேட் வந்துருக்குன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவரை ரிலீஸ் பண்ணல. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா அலி வந்து பப்ளிக்காகவே வந்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா பப்ளிக்காகவே வந்து அவங்க ரிக்வஸ்ட் கேட்டதுனால டபிள்யூ வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய ஹேட் வந்து கிடைக்கும் டபிள்யூக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டபிள்யூ வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணலை. அண்ட் டபிள்யூ கூட பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா அலி வந்து இப்போது ஒர்க் பண்ண போகிறாங்க அண்ட் டபிள்யூஓட ஃபேன்ஸ், அதாவது முஸ்தஃபா அலியோட டபிள்யூல இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இதை வந்து கேட்டு கண்டிப்பாக சந்தோஷம் படலாம். பட் முஸ்தஃபா அலி வந்து அன்ஹாப்பியாக தான் வந்து டபிள்யூ கூட வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்க வந்து ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து இங்கேருந்து விலகலான்னு தான் பார்க்குறாங்க. பட் டபிள்யூ வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணல. ஸோ இதுதான் கைஸ், டபிள்யூ வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணல, டபிள்யூ கிட்ட அவங்க ரிலீஸ் கேட்டிருந்தாலும் டபிள்யூ வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணல. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் WWE 2K22 பற்றி. அண்ட் நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க WWE, அண்ட் வேறு லெவலில் பார்த்தோம் அந்த வீடியோ வந்து. அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பெரிய மூமெண்ட் என்னென்னா, அங்கே ஒரு ட்ரூமா கெட்டரோட ஸ்வாடை பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து எடுத்துன்னு போயினு இருப்பார் அண்ட் அதில் ஒரு பெரிய ஸ்மைல் கொடுப்பார், அது வேறு லெவலில் இருக்கும். இன்ஃபேக்ட் கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இது தான் வந்து எல்லாருமே பேசினிருப்பாங்க. ரோமன் ரீன்ஸ் வந்து ட்ரூமா கெட்டரோட ஸ்வாடை வந்து எடுத்து ஓடுற மாதிரி, அதாவது வண்டியில் தான் இருப்பார். அண்ட் அந்த வண்டி யார் ஓடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவுல் ஹேமன் வந்து ஓடுறாங்க. அதனால கமெண்ட்ல இன்னுமே என்ன பேசியிருந்தாங்கன்னா பவுல் ஹேமன் பிட்ரே பண்றாங்களா பிராக் லெஸ்னரை. இன்ஃபேக்ட் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், இந்த வீடியோ வந்து எப்பயோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரீசென்ட்லி எப்படின்னா டபிள்யூ வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ராமி ஸ்டுடியோ தான் பார்த்தீங்கன்னா WWE 2K22 அஃபிஷியல் கவர் பேஜாக இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா வரப்போ 11 மார்ச்ல பார்த்தீங்கன்னா WWE 2K22 வந்து ரிலீஸ் ஆகிடும். அண்ட் இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசேல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யார் யாரெல்லாம் வந்து WWE 2K22 வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அவங்க வந்து இப்போ வந்து ப்ரீசேல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்க வந்து ஆர்டர் பண்ணலாம். அண்ட் இது வந்து அஃபிஷியலாகவே 11 மார்ச்ல வந்து 2K22 வந்து அஃபிஷியலாகவே டபிள்யூ வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். 11 மார்ச்ல பார்த்தீங்கன்னா டபிள்யூ அஃபிஷியலாகவே இவங்களை இந்த 2K20 கேமை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பேசும் சாமி ஜெயினை பற்றி. ஸோ சாமி ஜெயினோட கான்ட்ராக்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட்லி அதோட ரிலேட்டட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ நம்ம அப்பயே வந்து பேசியிருந்தோம் கெவின் ஓன்ஸ் வந்து ரீசைன் பண்ணிட்டாரு டபிள்யூ கிட்ட. அண்ட் அப்பயே வந்து நான் சொல்லியிருந்தேன், ஸோ கெவின் ஓன்ஸ் வந்து இங்கே ரீசைன் பண்ணிட்டாருன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சாமி ஜெயினை வந்து ரீசைன் பண்ணிவிடுவார். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து லைக் வந்து ஜிகிரி தோஸ்தே அந்த பாட்டோட அந்த மாதிரி தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஜிகிரி தோஸ். ஸோ கெவின் ஓன்ஸ் வந்து ரீசைன் பண்ணியிருக்காங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சாமி ஜெயினை வந்து ரீசைன் பண்ணிவிடுவார். ஸோ ரீசெண்ட்லி பார்த்தா ஃபைட் ஃபுல் செலக்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து என்ன சொல்ல போகிறதுன்னா சாமி ஜெயின் வந்து எப்போயோ வந்து ரீசைன் பண்ணிட்டாரு. ஸோ எஸ் கேஸ் கெவின் ஓன்ஸ் வந்து எப்போ ரீசைன் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் கழிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ரீசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து இப்போ ரீசைன் பண்ணல கேஸ், அவர் வந்து எப்போயோ வந்து ரீசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ரீசைன் பண்ணியிருக்காரு, அவரோட கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ லென்த்து எவ்வளோ லாங்குன்னு பார்த்தா அது வந்து இன்னும் தெரிய வரல. பட் அவங்க வந்து ரீசைன் பண்ணிட்டாரு. அண்ட் இதை வந்து ரீசெண்ட்லி நம்ம சாமி ஜெயின் வந்து ரியாக்டோ பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. Sticking around and having fun, that's the Sami Zayn way. அதாவது இவங்க என்ன சாமி ஜெயின் சொல்ல வராங்கன்னா ஒரு இடத்துல இருந்துக்கினே வந்து இங்கே ஃபன் பண்ணுறது தான் சாமி ஜெயினோட வேலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது ஒரே கம்பெனியில் வந்து அவர் இருந்து வேலை செய்கிறது தான் அவருக்கு வந்து ஃபன்னாக இருக்கணும்னு வந்து இங்கே நம்ம சாமி ஜெயின் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம சாமி ஜெயின் வந்து டபிள்யூயோட ரீசைன் பண்ணுறாரு. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பேசும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்டு
கார்மெலா பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா கார்மெலாவுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவாக இருக்குது, அண்ட் இது வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா கார்மெலா என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா, பாஸ்ட் டூ வீக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவில் வந்தாங்க. அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோல்டாக தான் இருந்தது, நார்மலாக எப்படி இருக்குமோ எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க வந்து செக் பண்ணலான்னு பார்த்தாங்க, அண்ட் செக் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது ஸோ அவங்களுக்கு வந்து கோவிட் ஆயிருக்கு. அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் கோவிட் பாசிட்டிவாக இருக்காங்க, அண்ட் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோவிட் பாசிட்டிவில் இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து நெகட்டிவ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து இது ரிவீலும் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டூ வீக் வந்து கோவிட் பாசிட்டிவில் இருந்தாங்க, அண்ட் இதை வந்து கார்மெலா ரிவீலும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட மெகா அப்டேட் பற்றி, நம்மளோட பவுல் ஹேமன் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பவுல் ஹேமன் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இஃப் ஐ ஆம் ஃபேன் அண்ட் ஐ ஆம் ஒன் ஐ ஆம் எனிவேர் அண்ட் நியர் ஹன்ஸ்டில் அலபாமா ஐ ஆம் கெட்டிங் டிக்கெட்ஸ் டு திஸ் ஈவெண்ட் பிகாஸ் தட்ஸ் வேர் சம்திங் ஹிஸ்டோரிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் த ரோட் டு ரெஸல்மேனியா தட் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் த டைனமிக் ஆஃப் த ஷோ தட்ஸ் கோ இன் ஹிஸ்ட்ரி. ஸோ அதாவது நம்ம பவுல் ஹேமன் வந்து இங்கே இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, ஸோ இப்போ வந்து ரோட் டு ரெஸல்மேனியாவோட சீசன் வந்து போயின்னு இருக்குது. இந்த மார்ச்சில் வந்து லைவ் ஈவெண்ட்லாம் வந்து நடக்கும், அண்ட் இது வந்து ரோட் டு ரெஸல்மேனியாவோட ஸ்பெஷலாக இருக்கும் இந்த லைவ் ஈவெண்ட்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பவுல் ஹேமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைமில் வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து பண்ணலாம், நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த லைவ் ஈவெண்ட்டில், அண்ட் இந்த லைவ் ஈவெண்ட்டில் வந்து நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவேன். நோ மேட்டர் நான் வந்து யாரோட அட்வொகேட் இருக்கேன், நோ மேட்டர் நான் வந்து யாரோட கிளைண்ட் இருக்கேன், இங்கே வந்து அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இந்த இதில் வந்து நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவேன், அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை வந்து மேக் பண்ணோம், அண்ட் இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணோம் இந்த லைவ் ஈவெண்ட்டில். ஆல்சோ இது வந்து ராலியோ இல்லை ஸ்மாக்டியோலேயோ வந்து இந்த பெரிய ட்விஸ்ட் வந்து பண்ணலாம், பட் லைவ் ஈவெண்ட்டில் பண்ணால் இன்னுமே வந்து இது பெரிய இதுவாக ஹிஸ்ட்ரியில் வரும். ஏன்னா லைவ் ஈவெண்ட்டில் லைவ் ஃபேன்ஸ் முன்னாடி பண்ணால், பப்ளிக் முன்னாடி பண்ணால் பப்ளிக்கோட ஒரு இது வந்து ஒரு பெரிய பப்ளிக் சிட்டி வந்து கிடைக்கும். அதனால் வந்து ஸ்மாக் டவுனும் ரா தவிர லைவ் ஈவெண்ட்டில் வந்து இது இந்தமாரி ஒரு பெரிய சம்பவம் பண்ணால் இதுக்கான இது அட்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து லைவ் ஈவெண்ட்டில் செய்வேன். அண்ட் மார்ச்சில் நடக்கிற அந்த லைவ் ஈவெண்ட் பக்கத்தில் நான் இருந்தேன்னா நான் கண்டிப்பாக டிக்கெட் வாங்கி நான் அங்கே போவேன், அண்ட் அங்கே வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து பண்ணுவேன். அண்ட் அந்த சம்பவம் வந்து டபுள்யூ ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை ரெக்கார்டாக ஆகணும் வந்து இங்கே நம்ம பவுல் ஹேமன் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து அவர் என்ன தான் சொல்ல வர்றாரு, அந்த பெரிய சம்பவம் வந்து என்னவாக இருக்கும் அந்த லைவ் ஈவெண்ட்டில். ஸோ அவர் வந்து ப்ராக் லெஸ்னரோட டைட்டில் வந்து வாங்கிடுவாங்களா, பிடிங்கிடுவாங்களா, இல்லை அவர் வந்து பிட்ரே பண்ணுவாங்களா ப்ராக் லெஸ்னரை, இல்லை அந்த லைவ் ஈவெண்ட்டில் யாரோ ஒருத்தர் டைட்டில் வந்து லூஸ் பண்ண போகிறாங்களா, ரோமன் இல்லை வந்து லெஸ்னர் வந்து யாரோ வந்து டைட்டில் லூஸ் பண்ண போகிறாங்களா பிகாஸ் ஆஃப் பவுல் ஹேமன். ஸோ ஒரு பெரிய விஷயம் வந்து அவங்க டீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து கிளியராக தெரிய வரல. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த லைவ் ஈவெண்ட்டில் அவர் என்ன தான் பண்ணுவார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன், ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுலி லேட்டஸ்ட் ஃபாஸ்ட் லெசன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.